அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்களே, இன்று நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு கொரோனாவும் மாற்றுத்திறனாளிகளும். நண்பர்களே, இன்றைக்கு இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றினுடைய வீரியம் மிக அதிகமாகி பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்து வருகிறார்கள். நீங்களெல்லாம் மிகவும் எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் இருக்க வேண்டும் என்று முதலில் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணியாமல் செல்லாதீர்கள். அதேபோல் சமூக இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு கொரோனா தொற்றால் தமிழ்நாட்டில் தினசரி 4000-3000 என்று உயிர்ப்பலி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், 30,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு கொரோனா தொற்றிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரே வழி நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்வதும் வீட்டில் இருப்பதும் தான். அதையும் தாண்டி ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் வெளியில் வருவதும், தங்களுடைய தவிர்க்க இயலாத பல்வேறு வேலைகளுக்காக வெளியில் வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்மை நாமே பாதுகாப்பதற்கு மற்றொரு ஆயுதமாக இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா தடுப்பூசியை நாம் எல்லாம் செலுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இப்பொழுது 45 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசியானது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இலவசமாக போடப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளாகிய நாமும் இந்த கொரோனா தடுப்பூசியை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பல்வேறு விதமான கருத்துக்கள் இன்றைக்கு கொரோனா தடுப்பூசியை பற்றி தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் நீங்கள் புறந்தள்ள வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நடிகர் விவேக் அவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டு அதுக்கு அடுத்து ஒரு 1-2 நாட்களிலேயே அவர் மரணமடை செய்தி நம்ம எல்லாம் வந்திருக்கும். இதையும் பல மாற்றுத்திறனாளிகள் காரணமாக காண்பித்து கொரோனா ஊசி போட்டதானால்தான் விவேக் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றெல்லாம் பொய்யான தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். அதை நம்பியும் வருகிறார்கள். இவை அனைத்தும் பொய்யான செய்தி. அன்றைக்கு அவரோடு சேர்த்து 865 பேர் அன்றைய தினம் கொரோனா தடுப்பூசி எடுத்தார்கள். ஆனால் இவர் ஒருவருக்கு மட்டுமே அந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அதுவும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பல்ல என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகள் இதுபோன்ற எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். கொரோனா தடுப்பூசியை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விஞ்ஞானம் வளர வளர புதிய புதிய நோய்களும் வருகிறது. அந்த நோய்களை தடுப்பதற்கான விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து ஒரு மருத்துவத்தை கண்டறிந்து உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டு உலக சுகாதார நிறுவனம் ஏற்றுக்கொண்டு அறிவிக்கக்கூடிய மருந்தை நாம் அதை தவறாக எடுத்துக்கொண்டு விஞ்ஞானிகள் சொல்வதை புறந்தள்ளி, மருத்துவர்கள் சொல்வதை புறந்தள்ளி, நம்முடைய அக்கம்பக்கத்தினர் சொல்வதை கேட்டுக்கொண்டு நாம் போடாமல் இருப்பது முறையல்ல. இன்றைக்கு என் வயதுடைய பலருக்கும் நாம் வாழ்ந்த காலத்தில் போலியோ என்பது இருந்தது. குறைந்தது 10 வீடு இருந்தால் 10 வீட்டில் ஒரு வீட்டில் உள்ளவருக்காவது போலியோ தொற்று என்பது இருக்கும். ஆனால் இன்றைக்கு போலியோ என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போலியோ ஒழிக்கப்பட்டதுக்கான முதல் காரணமே போலியோ சொட்டு மருந்தும் போலியோவுக்கான மருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டதால் தான். அதேபோல் என்னுடைய கையிலே இடதுபுற கையிலே அமைப்பால் என்பது குத்தப்பட்டிருக்கிறது. என் வயதை ஒத்த பலருக்கும் அந்த அமைப்பால் என்பது இருக்கும். ஆனால் இப்பொழுது பிறக்கின்ற எந்த குழந்தைகளுக்கும் அந்த அம்மை தடுப்பூசி போடுவதில்லை. இதற்கும் விஞ்ஞானம்தான் காரணம். அதேபோல் இன்றைக்கு கொரோனா நோய் தொற்று உலகம் முழுவதும் தொற்றி வந்தாலும் கூட இந்த நோயினுடைய இரண்டாவது அலை இந்தியாவிலேயே மட்டுமே மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டிலே ஒரு கொரோனா நோயாளி கூட இல்லை என்று அந்த அரசு அறிவித்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பது மிக முக்கியமாக ஆகிற போது, 80% அந்த நாட்டிலுள்ள மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியை போட்டதாலும் ஊரடங்கை அறிவித்தாலும் தான் இந்த நாடு மீடேறி வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பல நாடுகளிலே இந்த கொரோனாவுடைய இரண்டாவது அலை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இதையெல்லாம் புறந்தள்ளாமல் தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகளாகிய நீங்கள் அனைவரும் இந்த கொரோனா தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த கொரோனா தடுப்பூசியினுடைய முக்கியத்துவத்தை உயர்த்தித்தான் கடந்த மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசியை செலுத்த வேண்டும், முன்னுரிமை அடிப்படையில் செலுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது. பொதுநல வழக்கானது தொடுக்கப்பட்டது. அந்த பொதுநல வழக்கின் அடிப்படையிலே 19 ஏப்ரல் சென்னை உயர்நீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொரோனா தடுப்பூசியை செலுத்துவதற்கு அரசிடம் என்ன திட்டம் இருக்கிறது என்று கேட்டது. தமிழக அரசும் நாங்கள் கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே செலுத்துவதில் தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லினார்கள். ஆனால் இன்று வரை
மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த கொரோனா தடுப்பூசியை செலுத்துவதற்கான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக 45 வயதுக்கு கீழ் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த கொரோனா தடுப்பூசியை செலுத்துவதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை தமிழக அரசு வகுக்கவில்லை என்பது மிகவும் வேதனையான விஷயமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா ஊசி போடுவது சம்பந்தமான வழக்கு என்பது விசாரணைக்கு வந்திருக்கிறது. அதில் சென்னை உயர்நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறது. அதில் சொல்லப்பட்டுள்ள மிக முக்கியமான விஷயம், மாற்றுத்திறனாளிகள் ஊசி போட வருகிற போது அவர்களுக்கு தேவையான அடிப்படையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றமானது சொல்லியிருக்கிறது. நண்பர்களே, அதனுடைய வழக்கினுடைய நீட்சி என்பது இன்றும் தொடர இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அளவுக்கு மாற்றுத்திறனாளிகளை புரிந்து வைத்திருக்கிறது என்று நமக்கு புரியவில்லை. இதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக இரண்டு காலம் செயலிழந்தவர்கள், முதுகுத்தண்டு ஊனம் பாதிக்கப்பட்டவர்கள், மனவளர்ச்சி குன்றியவர்கள், தசைச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் எப்படி அந்த மருத்துவமனைக்கு வருவார்கள்? குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் 10-12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதியின்மை, இது போன்ற விஷயங்களெல்லாம் கணக்கில் கொண்டு அவர்களால் எப்படி வர முடியும் என்பதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சென்னை உயர்நீதிமன்றம் தவிர்த்து விட்டதோ என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. ஆக இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, எப்படி மாற்றுத்திறனாளிகளுடைய வாக்குகள் மட்டும் வேண்டுமென்றால் நாங்கள் இல்லம் தேடி அவர்களுடைய வாக்குகளை பெறுவோம் என்று அதற்கான திட்டமிடலை தேர்தல் ஆணையமும் அரசும் செய்கிறதோ, அதே போல மாற்றுத்திறனாளிகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது. அப்போ மத்திய மாநில அரசுகள் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவர்களுடைய இல்லம் தேடி சென்று தான் நீங்கள் இந்த கொரோனா ஊசியை போட வேண்டும். இந்த நாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே 13-14 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட 14 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக சென்று நீங்கள் ஊசி போடுவது மட்டும்தான் மாற்றுத்திறனாளிய உயிரையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் காப்பதற்கான ஒரே வழி என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் மருத்துவத்துறையும் எங்களுடைய இந்த வேண்டுகோளை ஏற்று உடனடியாக மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும், வயது வித்தியாசமின்றி 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களது இல்லங்களிலேயே இந்த கொரோனா ஊசியை செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் நாம் சந்திக்கிறேன். இனி மீண்டும் தொடர்ச்சியாக நாம் உங்களை எல்லாம் சந்திப்போம். இதுவரை வணக்கம்.